நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் புதிது புதிதாக பல அரிய செய்திகளை நாம் சிந்தித்து வருகிறோம். அனைத்திற்கும் காரணம் மகாபெரியவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும் அதுபோல ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நேற்றைய தினம் திரு ஏகாம்பரம் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நூலிலிருந்து நான் சில சம்பவங்களை சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெரிவா வந்து 1978 1983 அந்த 5 வருட காலத்திற்குள் கிட்டத்தட்ட 5000 மைல் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டேன். அப்படி அந்த 5000 மைல் யாத்திரையில் அவர் சபரிமலை இருக்கக்கூடிய அந்த பம்பை இருக்கிறதல்லவா, அங்கேயும் அவர் வந்து யாத்திரைக்கு போயிருக்கார். பம்பையில் வந்து பம்பா நதியில் குளிக்கிறார், ஏகாந்தமாக குளிக்கிறார். அது வந்து ஒரு மலைப்புறத்தில் ஓடுகிற அற்புதமான நதி, பம்பா நதி தீர்த்தம் இருக்க. அது வந்து சகல தோஷ நிவாரணி, அதுக்கு வந்து எல்லா விதமான குணங்களும் உண்டு. மூலிகை குணம் உண்டு, தேவ குணம் உண்டு, அசுர குணம் உண்டு. ஆர்ப்பரித்து வரும்பொழுது அது அசுர சக்தி படைத்தது, அமைதியாக வரும்பொழுது அது தேவசக்தி படைத்தது, தெளிந்து தேங்கி கிடக்கும் பொழுது அது வந்து மருத்துவ சக்தி படைத்தது. நிறைய பம்பா நதியை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் அதில் வந்து மிகப்பெரிய அந்த நதிக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வாலிப பிராயத்தில் அடக்க முடியாத காளை பிராயம்னு பேர். அதனால தான் ஆடவர்களுக்கு காளை அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த பிராயத்தில் 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து, பிரம்மச்சரிய விரதம் இருந்து, ரொம்ப சுத்தபத்தமாக அந்த மலைக்கு, சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகின்றவர்கள் ஸ்நானம் செய்கிற ஒரு தீர்த்த கட்டம் தான் பம்பை. அப்போ அந்த ஜலம் எப்பேற்பட்டவர்களுடைய மேனி படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த மேனிப்பட்ட அவர்களுடைய, அதாவது விரத மேனி, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விரதம் இருந்தவர்கள் குளித்த ஒரு ஆறு. அப்போ அந்த ஜலத்தினுடைய மகிமையை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் காவேரி கங்கைக்கு கூட இல்லாத ஒரு சிறப்பு இந்த இடத்துல வந்து பம்பைக்கு வந்து விடுகிறது. என்ன காரணம்னா, வெறும் பிரம்மச்சரியம், கடும் பிரம்மச்சரியம். அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மூழ்கி வந்து அவர்கள் வந்து தங்களுடைய சாநித்தியத்தையும் அதில் விடுறாங்க, அந்த ஜலத்துலேயும் விடுறாங்க. ஜலத்துக்கு ஆகர்ஷிக்கிற சக்தி உண்டு. அந்த வகையில் பம்பா ஜலம் வந்து ஒரு மிகுந்த கட்டுப்பாடு கொண்ட ஒரு விஷயம். அதனால் பம்பையில் குளிக்கிறதுல வந்து பெரியவருக்கு ரொம்ப ஆர்வம். அவர் வந்து அதில் குளிக்கிறார். அப்புறம் அங்கே பக்கத்தில் சபரி, ராமன் வரும்பொழுது தங்கியிருந்த சபரிங்கிற கிழவி இருந்தா இல்லையா, அவள் இருந்த அந்த இடம், அங்கே வந்து அவள் எந்த குகையில் தங்கியிருந்தாலோ அந்த குகையில் பெரியவரும் தங்குறார். ராமாயண தடயங்களோடு அங்கேயும் தங்குறார். அங்கே வந்து ராமர் பூஜை செய்த ஒரு துர்கா கோவில் ஒன்று இருக்குது, அதை அந்த கோவிலுக்கு போய் சேவிக்கிறார். அங்கே வந்து ராம சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பார்க்குறார். அவரோட எல்லாருமே போகிறார். அங்கே நாகலட்சுமி மாமி அப்படின்னு ஒரு மாமி, திருவாரூரில் வந்து ஸ்ரீ வெங்கட்ராம ஐயர் அப்படின்னு ஒருத்தர், ரொம்ப மடத்தின் பால ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்ட ஒருவர். அவர் வந்து ரொம்ப உடல் நலிந்து கவலைக்கிடமாக இருக்கார். அந்த செய்தி பெரியவருக்கு அப்போ அங்கே வருது. அவருக்கு வந்து என்ன விருப்பம்னா, தான் இறப்பதற்கு முன்பாக சந்நியாசம் வாங்கி கொண்டு முற்றும் துறந்த துறவியாக வந்து அவர் வந்து இறக்க விரும்புகிறார். அதாவது இந்த உயிரை வந்து விட விரும்புகிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சந்நியாசம் வாங்கிட்டு அவர் வந்து முக்தி தேட விரும்புகிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்நியாசம் நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும், அவர் சன்னியாசியாக இருக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு ரொம்ப பிரியமான மகா பெரியவரே தனக்கு இந்த கட்டத்தில் வந்து சன்னியாசம் கொடுத்துட்டாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும், நான் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இந்த உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி பெரியவருக்கு வருகிறது. இன்னொன்று, சந்நியாசம் கொடுக்கறது அப்படின்னு வரும்பொழுது அங்கே சில ஐதீகங்கள் இருக்கிறது, சில நடைமுறைகள் இருக்கிறது. அதுக்கு வந்து சாஸ்திரிகள் வேணும். அதனால் நாராயண பட் அப்படின்னு ஒரு சாஸ்திரி, அவர் வந்து இந்த சந்நியாசம் கொடுக்குற விஷயத்துக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர். அதனால் பெரியவர் என்ன சொல்கிறார், இந்த நாராயண பட் அப்படிங்கிற சாஸ்திரியை நீ வர சொல்லிடு அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த சாஸ்திரிகளும் வந்துடுறார். ஒரு பக்கம் திருவாரூர் வெங்கட்ராம ஐயருக்கு சன்னியாசம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், மறுபக்கம் அங்கே ஆனக்குத்தி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது, அங்கே வந்து ரங்கநாதருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு வந்து ஊர்ந்து தான் போனோம், யாரும் டக்குன்னு நடந்து போயிட முடியாது. அப்படி ஒரு குகை அமைப்பு கொண்டது, அதுக்குள்ளே ஊர்ந்து போய் அங்கே இருக்கிற ரங்கநாதரை வந்து பெரியவர் வந்து தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்போ அந்த இடத்துல சில கருத்துக்களையும் மகாபிரிவா சொல்கிறார். அதாவது
இன்றைக்கு இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புக்கு காரணம் வந்து சிலை வழிபாடு. உருவங்களை கோவிலில் வச்சு அபிஷேக ஆராதனைகள் செய்து நாம் வந்து வணங்கி வழிபடுகிறோம். இந்த சிலை வழிபாட்டினுடைய தொடக்கம் இருக்கு இல்லையா, அது ரங்கநாதர். அதாவது பெருமாள் தான் தன்னுடைய சயன கோலம் இருக்கிறதே அந்த கோலத்தினுடைய ஒரு மூர்த்தத்தை தானே சுயம்புவாக செய்து அதை பிரம்மாட்ட கொடுத்து பிரம்மா வழிபட்ட மூர்த்தி தான் ரங்கநாத மூர்த்தி. அதுக்கப்புறம் அது வந்து இக்ஷவாகுவால் பூமிக்கு வந்தது. அதற்கு பிறகு இக்ஷவாகுக்கிட்டேருந்து விபீஷணன் மூலமாக திருவரங்கம் வந்து திருவரங்கத்திலே வந்து ரங்கநாதருக்கு சன்னதி உண்டாகி நாம் இன்றைக்கி வந்து திருவரங்க க்ஷேத்திரத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கோம். இதுதான் வரலாறு. அந்த இடத்துல பெரியவர் வந்து அவைகளை சொல்லுகிறார். அதாவது ரங்கநாதர் அப்படிங்கிறது வந்து உருவ வழிபாட்டினுடைய தொடக்கம், தன் நான் தான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத காட்டி கொடுத்த ஒரு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவைகளை பற்றி குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ அங்கே சேவை முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. வந்த நிலையில் இப்போ திருவாரூர் வெங்கட்ராமையருக்கு வந்து சன்னியாச தீட்சை வழங்குகிற கட்டம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், போட்டுருக்கிற பூநூல் இருக்கு இல்லையா, அதை கழற்றி ஆற்றுல விட்டுடணும். அடுத்து மொட்டை அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் காஷாயம், அதாவது காவி வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை அணிந்து கொள்ளணும். அப்புறம் விபூதி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் இந்த இல்வாழ்க்கை பாசபந்தம் இது சம்பந்தப்பட்ட ஐதீகம் இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு கிடையாது. அவள் அவ்வளோதான் முற்று அதை எல்லாத்தையும் விட்டுட்டான் அர்த்தம். குடும்பத்தை விட்டுட்டா, மனைவியை விட்டுட்டா, பிள்ளைகளை விட்டுட்டா, சொத்து சுகத்தை விட்டுட்டா, எல்லாத்தையும் விட்டவன், அதாவது முற்றும் துறந்தவன். அதனால் அவன் துறவி. இந்த வார்த்தைக்குள்ளேயே பொருள் இருக்குது. அது நடக்கிறது. பூனூலை கழட்டி ஆற்றுல விட்டாச்சு, மொட்டை அடித்தாச்சு, காஷாயம் கொடுத்தாச்சு, விபூதி பூசி விட்டாச்சு. ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, இதெல்லாம் செய்துட்ட நிலையில் சாக கிடந்தவர் பொழைச்சுட்டார், பூரண குணமாயிடுத்தவருக்கு. அப்போது அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது. இதெல்லாம் செய்தார் இல்லையா பட்டு சாஸ்திரி, அந்த நாராயண பட் இருக்கார் இல்லையா, அவருக்கு சம்பாவனை கொடுக்கணும் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, தன்கிட்ட அவர் வந்து அது யார், இந்த திருவாரூர் வெங்கட்ராமையர் வந்து ஒரு பணப்பை வச்சுருந்தார். சன்னியாசத்துக்கு முந்தி அவர் சேர்த்து வச்சுருந்துருப்பார் இல்லையா, அதிலிருந்து ஒரு 10 ரூபாயை எடுத்து தட்சணையாக கொடுத்தார். அப்போ பெரியவா பார்த்துட்டே சொன்னார், என்ன 10 ரூபா கொடுக்குறேன், அந்த பையை தூக்கி அப்படியே கொடு, சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்றேன், சன்னியாசத்துக்கு வரப்போகிறேன், ஆனால் பையில 10 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிறேன், சன்னியாசிக்கு எதுக்கு பணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி, இந்த சம்பவம், இதுதான் மின்னல், இதுதான் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் அவருக்கு பிடிச்சிது. அதாவது காலகாலமாக சேர்த்து வச்ச அந்த பழக்கம் அந்த இடத்துலையும் விடலை, ஆனால் அதை ரொம்ப அழகாக கத்திரிச்சார். பணப்பையை தூக்கி அப்படியே நாராயண பட்டுக்கிட்ட கொடுத்துட்டார். அதாவது அப்போ தான் அவர் முழுசும் துறந்தவராக ஆனார். அன்னைக்கு அவருக்கு இப்போ சன்னியாசி ஆகிட்டாக்கா பேரும் மாறிடும். அந்த வெங்கட்ராமனுங்கிற அப்பா அம்மா வச்ச பேர்லாம் போயிடும். அந்த இடத்துல அவருக்கு பெரியவர் வச்ச பேர் என்ன தெரியுமா, திருவாரூர். அவர் சொந்த ஊர் இல்லையா, அதனால் அந்த ஊர் பெரிய வச்சு திருவாரூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணார். இது பெரியவா வாழ்க்கையில் காண கிடக்கிற ஒரு அற்புதமான சம்பவம். இந்த சம்பவம் நமக்குள்ள பல சிந்தனைகளை ஏற்படுத்துறது இல்லையா, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.